வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக 18 நாள் சேலஞ்சை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். 6வது சீசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உண்மையிலேயேங்க ஒரு சீசனுமே வந்து நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் எடுத்துகிட்டு வரும்போது ஆரம்பிக்கையில் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடணும் சகோதரர்களோடு இணைஞ்சு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க இறைவனை வேண்டிகிட்டே தான் ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு முறையும் வெற்றிகரமாக ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்போ ஆரம்பிக்கிறோம் எப்போ முடிக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு வேகமாக முடிச்சிடறோம். உண்மையிலேயே சகோதரர்கள் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இது வந்து எப்போதுமே நான் மனசில் நினச்சிட்ருக்கலாம், இவன் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பல வருடமாக யூடியூப் போன ஆரம்பிக்கணும்ட்டு. ஆனால் இந்த போன கொரோனா பெண்டமிக்கில் இறையொருளால் ஆரம்பித்து இதுவரை 6 சீசன் கம்ப்ளீட் பண்ணும். எல்லா சீசன்லேயுமே ஆரம்பத்தில் முதல் சீசன்லேருந்து கூட வர்ற சகோதரர்கள் இன்று வரை கூட வந்துட்ருக்காங்க. பலரும் உதாரணமாக சொல்லணும்னா பரிம்பளம் பிரகாஷ் போன்ற சகோதரர்கள் வந்து தொடர்ந்து, ஈவன் வந்து வயது வித்தியாசமெல்லாம் இல்லை, இறைவனை நோக்கிய பயணத்தில் பிரம்மச்சரிய பயணத்தில் பலரும் தொடர்ந்து உத்வேகமாக துணையாக வந்துகிட்டே இருக்கீங்க. நான் நன்றி வந்து எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கே ஒரு பர்பஸ் வந்து நீங்கள் எல்லாம் பிரம்மச்சரியம் கடைபிடிச்சு வர்றது தான் ரொம்ப சந்தோஷமாகவும். என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டால் அது நீங்கள் இல்லாமல் அது முழுமை அடையாது. பிரம்மச்சரியத்தை ஏதோ நாம் ஏதோ பார்க்குறோம், நம்ம கடைபிடிக்கிறோம், நாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே நினச்சிட்டு இப்படியே போயிட்டே இருக்கே அப்படின்ட்டு ஆரம்பித்து, அது தமிழில் இவ்வளோ சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியாக ஒரு சேலஞ்ச் ஆரம்பித்தா 1000 முதல் 2000 பேருக்கு மேலே யோசிச்சு பாருங்கள், ஒரு 1000 பேருக்கு வந்திருந்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி சகோதரர்கள் வந்து கூடவே வந்துட்டுருக்கீங்க, டேஸ் கவுண்டிங் போட்டுட்ருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு ஒருத்தரும் தன்னுடைய சிவத்தை, தன்னுடைய உயிரணுக்களை, எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அளித்த ஒரு பொக்கிஷத்தை வந்து காப்பாற்றுவதற்கான ஆர்வத்தோடு பார்க்குற சகோதரர்கள் தான் அனைவருக்கும் இந்த 18 நாள் சேலஞ்சின் கடைசி வீடியோ இன்றைக்கி போட்டுடலாம். இந்த வீடியோவோட முடியுதுங்க. அப்புறம் இன்றைய வீடியோவில் வந்து 2 மிக அற்புதமான திருமந்திர பாடல்கள், அடுத்தது கடைசியில் நம்ம கூட பயணிச்சுட்டே வந்துட்டுருக்கிற சகோதரர் வந்து பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக கடந்து போகிறதுக்கான டிப்ஸ் கொடுத்துருக்காரு, அதையே இந்த வீடியோவின் முடிவில் நான் ப்ளே பண்ணி விடுறேங்க. மேலும் அடுத்த சேலஞ்ச் உடனே ஆரம்பிங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. நீங்கள் சொல்லி நான் ஆரம்பிக்காமல் இருப்பேன்னா கண்டிப்பாக நாளைய தினம் ஜூன் 1ஆம் நாள் இல்லைங்களா, நாளைய தினம் வந்து 30 டேஸ் சேலஞ்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 30 டேஸ் சேலஞ்சுக்கு நாளையிலேருந்து முதல் நாளிலிருந்து ரெடி ஆகிக்கலாம் சகோதரர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நம்ம சகோதரர்களின் கேள்வி பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி திருமந்திரம் 2 முக்கியமான பாடல்கள் பார்த்துட்டு போயிடலாங்க. இந்த பாடல் வந்து இவன் பஸ்ஸுக்கு பின்னாடி எல்லாம் கூட எழுதி வச்சுருப்பாங்க. இவன் பலரும் திருமந்திரத்தில் இருக்கிற மிக மிக ஃபேமஸான பாடல். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமன் இல்லை நாளுமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு வந்து நம்முடைய பல்வேறு இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ட்டு. இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான பாடல். அந்த ஒன்றே குலமாக ஒருவனே தேவனாக இருப்பவனை எப்படி அடைவது அப்படிங்கிறதுக்கான வழியை மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த பாடல், தியானத்திற்கான ஒரு அற்புதமான பாடல்ங்க. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டே வரேன், உங்களுக்கு புரியும். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும், ஒரே மனிதன்கிறது ஒருத்தன் தான், ஒரு குலம் தான், மனித இனம் அப்படிங்கிறது ஒரே ஒரு குலம் தான். இந்த மனித குலத்துக்கு பல கடவுள், ஒரே கடவுள் தான். பல்வேறு விதங்களில் நம்முடைய பாரத தேசத்தில் சிவம் தான் இருக்கும். சிவம் இயக்கம் பெறும்போது அதை சக்தின்னு சொல்லுவோம். சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வியாக பரிணமித்து வரும்போது நம்ம சரஸ்வதின்றுவோம், செல்வமாக பரிணமித்து வரும்போது இந்த மாதிரி நம்ம வந்து அதனுடைய இயக்கத்திற்கு, இறைவனின் இயக்கத்திற்கு தகுந்தாற் போல நம்மளே ஒரு அழகழகான பெயரை சூட்டி மகிழ்வோம். ஆனால் உண்மையிலேயே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். அப்புறம் நன்றே நினைமின் நமன் இல்லை நாளுமே, நாணமேன்னு சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் வார்த்தைகள் மாறும், ஆனால் நம்ம நாளுமேன்னு எடுத்துக்கலாம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக. நமன் இல்லை நாளுமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. இப்போ வந்து இறைவன் ஓகே ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அதே சமயத்தில் இதை எப்படி நம்ம அடையிறது, இந்த இறைவனை அடைந்தால் நமக்குள்ளாக இருக்கும் அந்த ஒருவனே தேவன் அப்படிங்கிற இறைவனை எப்படி அடையிறது, அப்படி அடைஞ்சால் நன்றே நினைமின் நமன், நமன்னா யமன் ஆச்சுங்களா, மரணமே இல்லாத ஒரு நிலை வரும் நன்றே நினைமின் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி அப்படிங்கிறத இந்த கடைசி 2 வரியில் சொல்கிறாரு.
சென்றே புகும் கதி இல்லை ஆச்சுங்களா, வெளியில அங்க இங்க போய் புகுந்துக்கிறதுக்கான வழியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நும் சித்தத்து நின்றே நிலை பெற, நம்முடைய சித்தத்தில் நம்முடைய சித்தத்தில் நின்று நிலைத்து நிலை பெற நமக்குள்ளதான் அந்த ஒருவனே தேவன்கிறது. அண்டத்துல சிவமா இருந்தாலும் பிண்டத்துல அந்த உயிர் அணுவாக அதுல இருந்து இப்ப நம்ம மனமாக வெளிப்பட்டு வெளியில் வந்துட்டு இருக்கான். அந்த மனசை மனசின் உள்ளாக நம்ம செல்ல 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 காந்தத்தின் ஊடாக அதன் உள்ளாக செல்ல 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 நம் பிண்டத்தில் இருக்கும் இந்த உடலில் இருக்கும் சிவத்தை நம்ம பிடிச்சுக்கலாம். சென்றே புகும் கதி இல்லை, நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. இந்த மாதிரி நினைச்சு நம் சித்தத்துக்குள்ளாக நினைச்சு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில முழுமையடையும். அந்த மாதிரி முழுமையடையும் போது நன்றே நினைவின் நமன் இல்லை நாளுமே நமக்கு வந்து அது போல சிவத்தில் நிலைச்சு வலிமை பெற பெற மரணம் அப்படிங்கிற விஷயம் கூட நம்மை அவ்வளவு விரைவில் நெருங்காது. ஆகவே நாம் எல்லோருமே ஒரே குலம், ஒருவனே தேவன், உறுதியா பயணிக்கணுங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல், அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட் ஆச்சுங்களா, ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு. அந்த பாடலையும் இப்போ படிச்சுட்டு வரேன். வித்து பொதிவார் விதை விட்டு நாற்றுவார் அற்றதம் வாழ்நாள் அருகிலா பாவிகள் உற்ற வினை துயர் ஒன்றும் அருகிலார் முற்றொளி தீ முன் ஈ நின்ற வாரே. வாழ்க வளமுடன். இது வந்து ஏன் சொல்றாரு அப்படின்னாங்க, பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடும் மிக மிக முக்கியமான பாடல்கள்ல இது நம்பர் ஒன் பாடலா எடுத்துக்கலாங்க. அவ்வளவு பொருள் இதுல இருக்கு. அதாவது நான் வரிசையா படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு வந்து விளங்கும். அதற்கு முன்னாக கடைசியா கடைசி வரி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் இப்ப பாத்துருவோம். தீ முன் ஈ நின்ற வாரி, தீ முன்னால ஈ நின்ன என்ன ஆகும், கருகி போயிடும் ஆச்சுங்களா. எதுக்காக நம்ம வந்து தீ முன்னால தீ எரிஞ்சிட்டு இருக்கிற தீ முன்னால ஈய போல போய் நிக்கிறையே அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறத மேல இருக்கிற மூணு வழியில் பாத்திரலாம். வித்து பொதிவார் விதை விட்டு நாற்றுவார் ஆச்சுங்களா, வித்து சக்திய உயிர் சக்திய விரயம் செய்வாரு ஆச்சுங்களா. அப்புறம் விதை விட்டு நாற்றுவார்னா என்ன, இனப்பெருக்க செயல்பாடுகள்ல நம்முடைய உயிர் அணுக்களை நம்முடைய ஸ்பெர்ம்ஸ் நம்முடைய விதையை வெளியேற்றுவார். வித்து பொதிவார் விதை விட்டு நாற்றுவார் அற்றதம் வாழ்நாள் அருகிலா பாவிகள். நம்முடைய ஆயுசு நம்முடைய வாழ்நாளை பத்தி எதை பற்றியுமே கவலை இல்லை. ஏன்னா வித்த வித்து சக்தியை வீணாக்குறாங்க, விந்து சக்தியை விரயம் செய்யறதுலயே குறியா இருக்கிறாங்க. உற்ற வினை துயர் ஒன்றும் அருகிலார், நம் தாய் தந்தையர் நம் முன்னோர்கள் செய்த வினை பதிவுகளின் காரணமாகத்தான் பாவ புண்ணியங்களை எடுத்துக்கொண்டு உயிராக தாயின் கருப்பைக்குள் நுழைந்து உடலும் பெற்று வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அப்போ இந்த எதுக்காக பிறந்து வந்தோமோ, நம்முடைய பாவ பதிவுகளை எல்லாம் கழிச்சுட்டு நாம் சிவத்தை அடைவதற்காக பிறந்து வந்திருக்கிறோம். அந்த உற்ற வினை துயர் ஒண்ணுமே தெரியாம வித்து சக்தியை பொதியறாங்க, விதை விட்டு நாற்று விந்து சக்தியை விரயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அற்றதம் வாழ்நாள் அருகிலா பாவிகள், இந்த பிறவியிலேயே நம்முடைய அனைத்து பாவ பதிவுகள் அனைத்து வினை தொடர்களையும் முடிவு செஞ்சு முடிச்சுட்டு இறைவனை அடையணும் இல்லைங்களா, அது தெரியாம விந்து சக்தியை அபரிமிதமா வீணாக்கிட்டு இருக்காங்க. முற்றொளி உற்ற வினை துயர் ஒன்றும் அருகிலார் முற்றொளி தீ முன் ஈ நின்ற வாரே ஆச்சுங்களா. அந்த காமம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு, புரிஞ்சுதுங்களா, அந்த நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். அது அதை அதையை வந்து ஒரு நாம் அணைக்கிறோம் இல்லை அதை முழுமையாக அனுபவிச்சிடறோன்ட்டு போய் நின்னோம் அப்படின்னா தீ முன்னாலே ஈ நிற்கிற மாதிரி தான். காமத்தை ஒரு ஈ அணைக்க நினைச்சிருமா, முடியுமா? நமக்குள்ளாக தோண்டிட்டு இருக்கிற காமம் லஸ்ட்டு போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு முறை சுய இன்பம் ஒரு முறை விந்துசக்தி விரயம் செஞ்சால் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருமா, ஆகாது ஆச்சுங்களா. அது எந்த மாதிரினா தீய முன்னாலே ஈ போய் நின்று சரி பண்ணுற மாதிரி, மிகப்பெரிய ஜுவாலை முன்னால் அதெல்லாம் சரி பண்ண முடியாது. எச்சரிக்கையாக இருக்கணும். வித்து பொதிவார் விதை விட்டு நாற்றுவார் அற்றதம் வாழ்நாள் அருகிலா பாவிகள் உற்ற வினை துயர் ஒன்றும் அருகிலார் முற்றொளி தீ முன் ஈ நின்றவாறே. வாழ்க வளமுடன். மிக மிக அருமையா பிரம்மச்சரியத்தில் நின்று நம்முடைய வாழ்வில் நம்முடைய பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து முழுமையான சக்தி அடைந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை நோக்கிய பயணத்துக்கு போறதுக்கு நமக்கு அபரிமிதமான ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை வந்து சுய இன்பம் இனப்பெருக்க செயல்பாடுகள் போன்ற விஷயங்களில் விரயம் செஞ்சோன்னு வைங்க, தேவையில்லாமல் விரயம் செய்யும் போது இறைவன் எதுக்காக சில விஷயங்கள் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறாருங்கிற அறிவே இல்லாமல் ஒரு இன்பத்தின் பின்னால் போய் அந்த இன்பம் வந்து நம்மளை வாழ்நாளையே குறைச்சிருது ஆச்சுங்களா. அதுதான் வாழ்நாள் வாழ்நாள் ரொம்ப குறையும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு அற்றதம் வாழ்நாள் அருகிலா பாவிகள், வாழ்நாளெல்லாம் குறையும். ஏன், வித்து பொதிவார் விதை விட்டு நாற்றுவார் விந்து சக்தியை விரயம் செஞ்சால் வாழ்நாள் சீக்கிரம் குறையும். அது தெரிஞ்சுக்காமல் இருக்கிற மக்கள் உற்ற வினை துயர் ஒன்றும் அறியாமல் பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் எதை பற்றியுமே கவலைப்படாமல்
தீ முன்னால ஈ நிக்கிற மாதிரி பாவமா பாவிகளா இருக்காங்களே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். இரண்டு பாடல்களை வேக வேகமா பாட்டாங்க. அடுத்த சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம். எப்போதும் போல சகோதரர்கள் கேள்வி பதிலுக்கு மட்டும் பஞ்சமே வைக்கிறது இல்லை, லைன்ல நிறைய கேட்டுறாங்க. இப்போ வேக வேகமா பார்த்துட்டு போயிடலாங்க. நம்ம சகோதரர் வந்து சக்தி சகோதரர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காரு, அண்ணா நோஃபேப்ல 53 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், டுடே நைட் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு, அதை நான் ரீலாப்ஸ்னு கன்சிடர் பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேஜஸ்னா நான் கிராஸ் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் 6 டைமாக ஃபெயிலியர் ஆகி நோஃபேப்ல ரீலாப்ஸ் பண்ணிட்டேன். டியூரேஷன் 3 மாதத்துக்கு ஒரு முறை எப்படியோ நான் வந்து சுய இன்பம் பண்ணிடுறேன், பட் இந்த டைமில் வந்து நான் எதுவுமே பண்ணலை, அதான் இப்படி கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுங்கன்னா எப்படி கன்சிடர் பண்ணலான்னு ப்ளீஸ் ரிப்ளை மீ அண்ணா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன். அதாவது நீங்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் நைட் ஃபால் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நைட் ஃபால் உங்களுடைய உணர்வோடு நீங்கள் விரயம் செய்யலை, கண்டினியூவாக மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 48 நாள் தாண்டும் வரை அவ்வாறு நைட் ஃபால் ஆச்சுன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை 48 நாள் கடந்த பிறகுமே நைட் ஃபால் போன்ற பிரச்சனைகள் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க, டேஸ் கவுண்டிங்கெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். அதே சமயத்தில் கட்டாயமாக விந்துஜயம் போன்ற பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கும்போது என்னாகுங்க, நைட் ஃபால் ஆனாலுமே அதற்கு முன்பாக கரும்பில் இருக்கிற சாரெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் சக்கை போனால் என்ன ஆச்சுங்களா, அந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக கவலைப்படவே வேண்டியதில்லை. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நைட் ஃபாலில் நம்முடைய உயிரணுக்கள் நம்முடைய ஸ்பெர்ம்ஸ் பெரும்பாலும் போகாது, 99.9% போகாது. ஏன்னா இறைவன் வந்து நம்முடைய உயிர் அணுவில் நிறைஞ்சு இருக்கிற அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு வாரிசு வேணும்னு நீங்களாக அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் வெளியேறுமே, அதை மனசில் வச்சுக்கோங்க. லாக்டோஸ் திரவத்தை பார்த்துட்டு இனப்பெருக்க செயல்பாட்டுக்கு முன்பாக உதிக்கும் சிறு திரவம் அதை நினச்சிட்டு நம்ம வெளியேற்றிட்டோமோன்னு கவலைப்படாதீங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து சரவணம் எம் சகோதரர், அண்ணா ரொம்ப லோன்லியாக இருக்குது, எப்பவும் டயர்டாக இருக்குது, நெர்வஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா 40 நாள் கடந்து வந்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட் லைன் ஆச்சுங்களா, 40 நாள் கடந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த மாதிரியாக உங்களுக்கு டயர்டாக இருக்கிறது, லோன்லினஸ்ஸாக இருக்கிறது, உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் வெளிப்படுற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த இடம் பாகங்கள்லாம் சீராகுது. ஒரு இடத்த வந்து மருத்துவமனையில் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த குணப்படுத்துறதுக்கு தான் வேலை செய்கிறாங்க. அந்த குணப்படுத்தினாலுமே நமக்கு வலிக்கும் இல்லை ஆச்சுங்களா, அந்த சமயத்தில் மயப்பூசி கொடுத்து மனசை நிறுத்திடுறாங்கல்ல எதுவுமே சிந்திக்காத அளவுக்கு. அது மாதிரி தான் நம்முடைய மனசு நம்முடைய உடலில் ஏற்படும் சிறு சிறு குறைபாடுகள்லாம் சீராவதற்கான ஃப்ளாட் லைன் வரும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. இது போன்ற சமயங்களில் தான் நம்ம எத்தனை வீடியோ போட்டு வச்சுருக்கோம், உங்கள் கூடவே வந்துட்டுருக்கேன்ல, வீடியோஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். அப்புறமேல் நம்ம ஆன்மீக விஷயங்களெல்லாம் பாருங்கள். தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா இது தியானம் செய்வதற்கான முத்தான நேரங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லோன்லி கிடையாது, இந்த சிவத்தோடு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய விதைகள் நம்மளுக்குள்ளே இருக்குது, நீங்கள் தனி மனிதன் கிடையாது. நீங்கள் தியானத்தில் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணலாம், லோன்லியாக இருக்கீங்களா ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்கள், முத்திரை பதித்தல் சொல்லுங்கள், முத்திரை பதித்தல் ஆச்சுங்களா. நான் என்னுடைய வாழ்நாளில் பிரம்மச்சரியத்தினால் வலிமை அடைஞ்சு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் மானை தேனே உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் நீங்கள் தேவைப்படுதுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் கோர்வையாக வார்த்தை கோர்வையாக வடிவமைச்சு சும்மா இருக்கிற நேரத்துலலாம் நீங்கள் முத்திரை பயிற்சி சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். முத்திரை பயிற்சி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம், பயிற்சிகள் இருக்கிறவங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும். நம்முடைய பழைய வீடியோஸில் நிறைய முறை சொல்லியிருப்போம், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனிமையாக இருக்கிறத வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு பிள்ளையாக சொல்லி. தனிமை கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம், தனிமைங்கிறது இறைவன் உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா, தனிமைங்கிறது நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நெட்காலி சகோதரர் வந்து கிட்டத்தட்ட 118 நாட்கள் 2 ஸ்டேஜ் சேர்ந்து கடந்து வந்துட்டு இருக்காரு. சகோதரர் வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேனுங்களாமா, அவர் வந்து அவர் ஒரு பாட்டு எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு, கண்டிப்பாக படிங்கன்னான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே வேக வேகமாக அந்த பாடலை படிச்சுட்டு வந்துடுறேங்க. பாடல் வரி, சிவமும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, விளக்கம் அவரே கொடுத்துருக்கிறாரு. அண்ணா தினமும் சொல்வது போல நமக்குள்ளாக உயிரினும் உயிராக இருக்கும் நம்முடைய சிவத்தை நம்முடைய ஆக்னா சக்கரத்திற்கு அருகில் இருக்கும் வாழ இடம் அதாவது சக்தி இடம் கொண்டு சேர்க்கும் போது நம் வாழ்க்கை பக்கா மாசாக அருமையாக மாறும். சிவமும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு இருக்கிறார். வாழ்க வளமுடன். அடுத்தது எதிர்த்து நின்னா எவனும் தூசுதான் வரி போட்டிருக்காரு, அதுக்கு அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு. இவ்வாறு சிவமும் சக்தியுமாக இருந்து இணைந்து பின்னி பிணைந்து மகாசக்தியாக உருமாறி பின் இவ்வுலகை ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ளும் போதும் நம் சத்ருக்கள் மட்டுமல்ல அதை தாண்டி உலகில் இருக்கும் எதுவுமே நமக்கு வெறும் தூசாக சர்வ சாதாரணமான விஷயங்களாக மாறிவிடும்.
நம் பிரம்மச்சரிய பயணத்துக்கு ஏற்றவாறு யோசித்து அண்ணா டெய்லி வீடியோஸ்ல சொல்றதையும் ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டிய சில யோசனைகளையும் வைத்து இதை வழங்குகிறேன். நாளை வீடியோவில் அனைவரிடமும் தயவு செய்து எடுத்துரைக்கும் அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்துங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் சந்திக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான விதத்துல பார்க்கும் பார்வை இருக்கு இல்லைங்களா, அது சகோதரரிடம் இருக்கு. அதுக்காக நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கார்த்திக் சகோதரர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, என்னன்னு படிச்சலாம். ப்ரோ, எனக்கு ஒரு சந்தேகம், ஆழ்நிலை தியானம் மூலம் ஆத்மாக்களுடன் பேச முடியுமா? ஏன் இதை கேட்குறேன்னா, என் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க இருக்கும்போது அவங்க கூட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்துட்டேன், ஆனால் இப்போ பேசணும் போல இருக்கான்னா, ஆனால் அவங்க இப்போ இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்கக்கிட்ட பேச ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ், எனக்கு இதுக்காக வீடியோவில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆன்மா அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நம் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த உயிருக்கு எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும் சக்தியெல்லாம் பெரும்பாலும் இருக்காது. புரிஞ்சுதுங்களா? நம்மளே உயிர் இருக்குன்னு வைங்களேன், நம்ம கண் ஐம்புலன்கள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஆனால் உயிர் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, ஆசைகள் அபரிமிதமான இருக்கிற ஆன்மாவாக இருந்தால் வேறொரு உடலில் சேர்ந்துக்கும், அதே சமயத்தில் அதன் தகுதிக்கு தகுந்தாற் போல வான்காந்தத்தில் கலந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதை வச்சு நாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு என்ன சொல்லாங்க, நம்ம வந்து ஆழ்நிலை தியானத்துக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறோம் அப்படின்னா, அது அவங்க ஒரு வேளை வேறு பிறவி கூட எடுத்திருக்கலாம், வேறொரு உயிரின உயிர் அணுவாக கூட அந்த உயிர் மாறியிருக்கலாம், இல்லை சிவகதி கூட அடைஞ்சிருக்கலாம். ஆகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா, தியானம் தவம் செஞ்சுட்டு மனசார அவங்கள நினச்சி, நீங்கள் மனசார ஆச்சுங்களா, தியானம் தவம் செஞ்சுட்டு பேசாமல் விட்டுட்டீங்க இல்லைங்களா, அதுக்காக நீங்களே உங்கள் ஆன்மாவின் மூலமாக உள்ளிருந்து ஒரு மன்னிப்பு ஒரு சாரி எல்லாமே கேட்டுட்டு, அதே சமயத்தில் அவங்கள படத்தை எல்லாம் வச்சு டெய்லி ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு வணங்கி இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக அவர்களின் ஆன்மா எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலுமே உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய ஆன்மாவின் அந்த எனர்ஜியும் வந்து அவங்கள ரீச் பண்ணிடும் ஆச்சுங்களா. ஆனால் அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கொண்டிருந்தீங்கன்னா நாம் வந்து ஒரு வேறு மாதிரி மாறிடுவோம், அந்தளவுக்கு போக வேண்டாம். அவங்க ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஒருவேளை அது வேற ஒரு உயிரில் கலந்துருந்தாங்கன்னா நம்ம அது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஆகவே அவங்க நல்லா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் மனசார நினச்சி நம்ம சிறு சிறு தவறுகள் செஞ்சுருப்போம், அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கலாம், வாழ்க வளமுடன் சொல்லிக்கலாம். அம்மா படத்தை எப்பவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க, நன்றி சொல்லுங்கள். அவங்க இல்லாமல் நம்ம இல்லை இல்லைங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து, அண்ணா வணக்கம், நான் 21 நாள் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், இந்த அனுபவம் நல்லா இருக்கு. நான் உங்கள் காணொலியை ஒரு வருடமாக பார்க்கிறேன், அதிலிருந்து சுய இன்பம் செய்வதை நிறுத்திவிட்டேன், அப்பப்போ மட்டும்தான் அந்த உணர்வு வரும். இருந்தாலும் எந்த ஒரு தடவை கூட நான் 48 நாள் 90 நாளெல்லாம் கடந்ததே இல்லை, அதே சமயம் சுய இன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன். இப்போ கேள்வி என்னவென்றால், எனக்கு வயது 23, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கு, அதே சமயம் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கணும், நான் அரசு பணியில் உள்ளேன், ஆனால் எனக்கு IAS ஆக வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது, ஆனால் அதில் போனால் மொத்தமும் புற உலக சார்ந்த சிந்தனையே மேலோங்கிவிடும், ஆன்மீக சிந்தனை இல்லாமல் போனால் என்ன செய்வதென்னா, தவம் தியானம் செய்யாமல் போய்விடுமோன்னு பயமாக இருக்குது, அதை செய்ய நேரம் இருக்காது, நான் ஏற்கனவே பணியில் இருப்பதால் அரசு பணியில் இருப்பதால் மங்க் மோட் பயிற்சி மட்டும் செய்தால் போதுமா, 1000 நாள் சேலஞ்சில் இருக்கிறேன் அண்ணா. ஆனால் கல்யாணம் பண்ணும் வரை பிரம்மச்சரியம் தான், நான் குறைந்தது 4-5 வருடம் 3-4 வருடம் இருப்பேன்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்று செஞ்சுதான் ஆகணும், அது ஏன் நீங்கள் IAS படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? நீங்கள் பயிற்சிகள்லாம் செய்கிறீங்கள, பயிற்சிகளில் நம்ம எதையாச்சும் வந்து உங்களுடைய மனதின் இயக்கத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம கலந்து விடுறதில்லை, தேவையற்ற மந்திரங்களோ தேவையற்ற விஷயம் எதுவுமே இல்லை. நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது நீங்கள் சும்மா இருக்கும் நேரத்துல எப்படி தியானத்தில் இருக்கலாம், தவத்தில் இருக்கலாம், எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் லட்சியத்தை அச்சீவ் பண்ணலாம், நம்ம வாழ்க்கையை ஒரு கோலை நோக்கி நகர்த்திட்டு போகிறதுக்கு தானே நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்கோம். நம்முடைய உயிரணுக்களை நம்முடைய சக்தியை எப்படி ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுன்னு தான் நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். ஆகவே அதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஒரு IAS ஆகுங்களேன் நம்ம குரூப்லேருந்து, ஏன் அது வந்து தடையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆன்மீக பயணம் உங்களை வலிமைப்படுத்துவது, உங்களை பலவீனப்படுத்துவதல்ல. தாய் தந்தையார் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கறது நம்ம கடமை, அவங்க இல்லைன்னு நம்ம இல்லை. இன்னைக்கு இந்த உடலே கிடையாது, இந்த உயிரே நமக்கு வெளிப்பட்டிருக்காது. ஆகவே அவர்களே கவனிச்சுக்கணும், கடமையிலிருந்து வலுவே கூடாது ஆச்சுங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மகாபாரதத்தில் பகவத்கீதை இருக்கும், ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் போர்க்களத்தில் சண்டை கட்டுறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த சமயத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறாப்புல, நான் வந்து பேசாமல் ஆன்மீக வழிக்கு போயிட்டேன், ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நான் ஆன்மீக வழிக்கு போயிட்டேன், ஏன்னா ஏன் இத்தனை என்னுடைய சொந்த பந்தம் அண்ணன் தம்பி
தாத்தா எல்லாரையும் நான் ஏன் அழிச்சிட்டு இந்த பூமியில நிம்மதியா வாழ முடியுமா, ஆனா போயிட்டா அப்படின்ட்டு போர்க்களத்துல நின்றுட்டு தன்னுடைய கடமையை செய்யாம விலகி போறவரை கிருஷ்ணர் பிடிச்சு, எங்கி போகாத நில்லு நில்லு, உன்னுடைய கடமையை நீ செய், கடமையை செய்வதே கர்மயோகம், அதுல பற்று இல்லாம செய், நீதான் செய்யற அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை, உனக்குள்ளாக இருக்கும் உன்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை நீ வந்து சின்சியரா செய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது போலதான் நமக்கு இது சில கடமைகள் விதிக்கப்பட்டிருக்குது, இது நம்ம வாழ்க்கை பாதையா இருக்கு, அதை எப்படி வெற்றிகரமா எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பிரம்மச்சரிய சக்தி பயன்படும். பயன்படாம நமக்குள்ளாகவே போயிட்டு இருக்கோங்கிற தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, காலம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இது போன்ற படிப்புகளை ஈடுபட முடியும். இளம் வயது வேற, இந்த ஆற்றலை எல்லாம் நீங்க தியானம் செஞ்சுட்டு படிக்கும்போது இன்னும் ஆழமா பதியும். ஆகவே மன உறுதியோடு நீங்க பிரம்மச்சரியத்தில் மங்குமூல் பயிற்சிகளை, விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளையும், அக்னி காந்த விந்து பயிற்சிகளையும் ஆழ்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் தவம் செய்யுங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு இந்த நம்ம பயிற்சி முறைகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருக்கும். நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு தட்டி பிடிச்சி ஊனி நடந்து போற மாதிரி இருக்கும் உங்க வாழ்க்கை பாதையில. ஆகவே நீங்க ஐஏஎஸ் விரைவில் வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு இந்த பயிற்சிகளும் துணையா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்து நம்முடைய சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோகமான கதையின்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அவரு நம்ம சகோதரர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. ஆகவே அது வேகமா படிச்சலாம். வணக்கம் அண்ணா, என் பெயர் மென்ஷன் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து எனக்கு வயசு 25 ஆகுது, 10 வருஷமா சுய இன்பம் பண்ணிட்டேன். கடைசி 3 வருஷமா என்னோட எனர்ஜி ஃபுல்லா சுய இன்பத்திலேயே போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல 6 மாசம் நல்லாதான் போச்சு, கடைசியில 6-8 மாசம் அந்த பொண்ணால மனசுல அவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு. லாங் டைம் ஸ்ட்ரெஸ் அண்ணா, 8 மாசத்துக்கு மேல இன்னும் மைண்டுக்குள்ளேயே வந்து போகுது. ஸ்ட்ரெஸ்னால உடம்பு வீக்கா ஆயிருது. இன்னும் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா இல்லைன்னு சொல்லலன்னா, பட் அவளோட மாமா பையன் தான் என்கிட்ட இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்லிட்டே இருக்கா. இந்த பொண்ணு கூட க்ளோஸா பேசுனா என் கூட நல்லா பேசுறான்னா, என்னோட ஒர்க் பாருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ டிஸ்டன்ஸா போயிடுறா. இவங்களை நம்ம கூடயே பேச வைக்கணும்னா நம்மளோட எனர்ஜி கொடுத்து தூங்காம இவங்க கூட க்ளோஸா பேசணும். என்ன வாழ்க்கை என்ன இது? எனக்கு இன்னும் வேலை இல்லை, எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன், சிலிபஸில ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 48 நாட்கள் தாங்க மாட்டேங்குது. இந்த பொண்ணுங்களா வர்றவங்க கூட போகாம பிடிச்சி வைக்கவே வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. இந்த பொண்ணுங்களை வந்து கூட வர்றவங்களை வந்து தன்னை விட்டு போயிடாம இழுத்து பிடிச்சி வைக்கிறக்கே வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. அந்த பொண்ணுல என்னோட மைண்டு மேக்னெட்டிக் எனர்ஜி எல்லாம் போயிருச்சுன்னா, இவ்வளோ கொடுத்தும் அந்த பொண்ணு எனக்கு ட்ரூவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் இதுல இருந்து வெளியில வரணும்னா இந்த பொண்ணு எனக்கான பொண்ணான்னு டவுட் இருக்கு. பிளீஸ், படிக்கிற வயசுல யாரும் லவ் பண்ணாதீங்க. இதுதான் நீங்களே அதுக்கு பதிலும் சொல்லிட்டீங்க கடைசியில. படிக்கிற வயசுல எதுக்குங்க காதல்? காதலுங்கிறதெல்லாம் நம்ம ஆற்றலையும் அபரிமிதமா விரயம் செய்யும். நீங்க உயிரணுக்களையும் மட்டும்தான் விரயம் செய்யாம இருக்கிறத பிரம்மச்சரியம் நினைக்காதீங்க. 5 புலன்களையும் ஒரு ஒடுக்கம் வேணும் ஆச்சுங்களா. அடக்கத்தை விட மிகச்சிறந்த ஒரு விஷயம் நம்முடைய உயிருக்கு வந்து காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனையும் நூங்க இல்லை உயிருக்குன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இந்த அடக்கத்தை காக்கணும் ஆச்சுங்களா. காதல்னு போக வேண்டியது இல்லை. இப்போ உங்களுடைய கல்விக்கான காலம், அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு தகுதியான பெண்ணும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வரப்போறவளா இருந்தா கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவா, இல்லைன்னா விட்டுருங்க. தேவையில்லாத விஷயம். பெண்கள் நமக்கு பின்னாடி வர்ற மாதிரி இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க அந்த பெண் பின்னாடி போற மாதிரி இருந்தா உங்க வாழ்க்கை நரகமாயிரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு இது நமக்கு நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சகோதரர் வந்து சில டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த டிப்ஸுக்கான வீடியோ ஃபைல் வந்து இப்போ கடைசியில் ஆட் ஆயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவில் அவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அப்போது வெளிநாட்டுக்காரர் வந்து கணவன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் போயிட்டு இருக்காரு, மனைவி வந்து 10 அடி தள்ளி பின்னால் வந்துட்டு இருக்காங்க. ஏதோ பேக்கை தூக்கிட்டு பின்னால் வந்துட்டு இருக்காங்க. கணவர் ஒரு பேக்கை தூக்கிட்டு முன்னால் போகிறார். கணவன் முன்னால் போகிறாரு, மனைவி புறகால. கணவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. வெளிநாட்டுக்காரர் பார்த்துட்டு நம்ம இந்திய நண்பர்கிட்ட சொல்கிறாரு, பார்த்தீங்களா உங்கள் நாட்டில் இன்னும் பெண் அடிமைத்தனம் முடியவே இல்லை, ஏன்னா உங்களுடைய ஆண்கள் வந்து முன்னால் போகிறாங்க, பெண்களை வந்து கூப்பிட்டு கூட போகிறதில்ல, ஈக்குவலாக கூட்டிகிட்டு கூட போகிறதில்ல, பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க, பெண்கள் தான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு வந்து
நம்முடைய வெள்ளக்காரர் வெளிநாட்டுக்காரர் வந்து நம்முடைய சகோதரர்கிட்ட இந்திய சகோதரர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு இந்திய சகோதரர் சொல்றாரு, உங்க நாட்டிலெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு. எங்க நாட்டிலெல்லாம் என்னன்னா, பெண்களை நாங்கள் முன்னால் விட்டுட்டு பின்னால் போவோம், அப்படி இல்லைன்னா பெண்களை எங்க கூடவே கூட்டிட்டு போவோம் அப்படிங்கிறார். அதுக்கு வந்து நம்ம இந்திய சகோதரர் வந்து அவருக்கு விளக்கம் கொடுக்குறாரு, ஐயா உங்க நாட்டில் உங்களுக்கு பெண்கள் மேல நம்பிக்கை கிடையாது, எவனாச்சும் இழுத்துட்டு ஓடிடுவானோ இல்லை எவனாச்சும் வந்து ஃபாலோ பண்ணுறானோ அப்படின்ட்டு பெண்ணை முன்னால் விட்டுட்டு நீங்க பின்னால் போவீங்க, இல்லைன்னா கூடவே கூட்டிட்டு போவீங்க, அவ்வளோ இன்செக்யூர் உங்களுக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கும் ஆண்களுக்கு அந்த இன்செக்யூர்னஸ் கிடையாது. ஏன்னா தன்னுடைய மனைவி தான் எங்க போனாலும் கூடவே வருவா அப்படிங்கிற நம்பிக்கை இங்க இருக்கிற கணவர்களுக்கு உண்டு. ஆச்சுங்களா, தன்னுடைய மனைவி கணவனானவன் காட்டுக்கு போனாலும் கூட வருவா, இது வனவாசம் போனாலும் கூட வருவா, தன்னுடைய மனைவி கடைசி வரை தன் உடன் வருவாங்கிற நம்பிக்கை கணவனுக்கு உண்டு. ஆச்சுங்களா, அது அந்த காலத்துலேயும் வைங்க, இந்த காலத்துல அது போன்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா வாழ்க்கை சொர்க்கம், அது நான் வரமாட்டேன், நான் என்னோட வாழ்க்கை இங்கே இருக்கு நீ எங்கேயோ போ அப்படின்னு சொல்கிற பெண்ணெல்லாம் அந்த கணவனுக்கு கிடைத்த பாவங்கள், கழிச்சடைகள். ஆச்சுங்களா, நான் ஏன் இப்படி சொல்கிறேன், நீங்கள் இப்போ தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நம்ம கலாச்சாரம் இருந்தது, இப்போல்லாம் மாறிடுச்சு. ஆனாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் பெண்கள் பின்னாடி போய் போய் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கான பெண்ணாக இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரணும், அப்படி வரலைன்னா விட்டுறலாம், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் ப்ரொவைடர், ப்ரொவைடர் ஏன் கவலைப்படணும், புரிஞ்சுதுங்களா, ப்ரொவைடர் ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தானே பின்னாடி வரணும், நம்மளை ஃபாலோ பண்ணணும், ஏன் நம்ம ஏன் கவலைப்படணும் சொல்லுங்கள். நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாது காத்து ஒழுக்கத்தில் நிலச்சிருக்கிறது தவிர மிகப்பெரிய உயிருக்கு ஒரு ஆக்கம் கிடையாதுன்னு திருவள்ளுவர்கள் நம் முன்னோர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காரு. முதல் இந்த பொசசிவ்னஸ்ஸு இந்த விஷயத்தெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்வு வளமுடன். இப்போ வந்து நம்முடைய சகோதரர் பிரம்மசரீசத்தில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கிற சகோதரர் வந்து ஒரு 10-15 நாட்கள் கூட கடந்து வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக வந்து ஒரு ஆடியோ ஃபைல் அனுப்பியிருக்காரு, அதே இந்த வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். மீண்டும் நாளைய தினம் சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் சேலஞ்சில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சகோதரரின் வீடியோஸ் பாருங்கள். வாழ்க வளமுடன். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரகாஷ் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்படுறேன். நான் வந்து இப்போது அட்லீஸ்ட் நம்ம பிரதர்ஸ்க்கு ஒரு 10 days ஆச்சுனா இந்த தூய பிரம்மச்சரியத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு 2 days இங்கே வந்து ஒரு ஃபுல் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. என்னடா இது ஆல்ரெடி அண்ணாவே சொல்லிட்டாரு சொல்கிறீங்க, கரெக்டு தான், பட் அது உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங் ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிட்டு ஒரு 10 o'clock மேலே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தூங்குறதுனால வந்து உங்களுக்கு அந்த டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிட்டு ஃபுல்லாக வாட்டர் ஃபாஸ்டிங் வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிங்க, ஹாட் வாட்டர் கூட வேண்டாம். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்ததுனால அதுவும் வேறு இல்லாமல் நீங்கள் டெய்லி மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருந்ததுனால உங்களோட எனர்ஜி வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதோடு சேர்த்து நீங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் போயிட்டு போட்டுட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து சுத்தம் எனர்ஜி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 3rd day நீங்கள் கரெக்டாக சாப்பிடும் போது உங்களை வந்து அந்த தப்பான பழக்கத்தில் பாடி விடாது. நீங்களாம் ட்ரை பண்ணால் கூட உங்கள் பாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்றதுலாம் வந்து ஃபுல்லாக வந்து உங்களோட பாடியோட இன்டேக் அதோட நார்மல் எனர்ஜிக்கு வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதனால் நம்மளால் வந்து 3 days வந்து இந்த பிரம்மச்சரியத்தில் தப்பிச்சிக்க முடியும், கடந்து வந்துடலாம். 4th day 6th day வரைக்கும் இந்த 2 days வந்து ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் ஆஃப் பாயில்டு வெஜிடபிள்ஸ் வித் சால்ட் இதை மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து ஏற்கனவே லூஸ் ஆகி திரும்பி கெயின் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக அது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். 6th day ஒரு 8th day தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க ப்ளஸ் பிரம்மச்சரியத்தோட. இதில் வந்து உங்களுக்கு வந்து அர்ஜஸ் வந்து இது வரைக்கும் நார்மல் அர்ஜஸை விட இது வந்து ஒரு புதுவிதமான அர்ஜஸ் வரும். எப்படின்னா நம்ம ஏதோ இதாக ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த பழக்கத்தில் இறங்குறாமே ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இந்த மாதிரி டைமில் உங்களோட ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா வீட்டு வேலையை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். என்ன தான் நம்ம சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி பண்ணோன்னா அதை விட சாஃப்ட்வேரை விட வீட்டு வேலை கொஞ்சம் கஷ்டம். பெருக்கிறது, மாப் போடுறது இந்த மாதிரி வேலை இறங்கினீங்கன்னா உங்களோட போன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் வந்து உங்களுக்கு
நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணுற அந்த ரிலாக்ஸ்னஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 8th டேலேருந்து 10th டே இந்த 2 நாள் வந்து நீங்கள் வந்து உங்களோட டைம் வந்து ஃபுல்லாக பிஸியாக்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது நீங்கள் கோயிலோ சர்ச்சோ இல்லை மசூதியோ அந்த மாதிரி நீங்கள் வெளியே போகலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபேமிலியோட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கு உங்களை பிஸியாக்கிக்கோங்க. எந்த தனிமையாக எப்பவுமே இருக்காதிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ப்ரொமோஷன் நடக்காதீங்க, இது வந்து ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல வந்து எல்லோரும் வந்து தண்ணி எடுத்துகிட்ருக்கங்க. தண்ணி எடுக்க எடுக்க அந்த கிணறு வந்து புதுசாக தண்ணி உற்பத்தி ஆகி வந்துட்டுருக்கு. ஒரு நாள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிணறை வந்து தண்ணி எடுக்காதீங்க, தண்ணி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, தண்ணி சேவ் ஆகட்டும் சொல்லிட்டு நம்மளோட காலத்துக்கு ஏற்க மாதிரி நம்ம சேவ் பண்ணுறதுக்காக தொடங்கிட்டோம். அது அப்படியே சேவ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே வந்து பாசை பிடிச்சி போய் புளி பிடிச்சி போய் எதுக்கும் உபயோகம் இல்லாமல் ஒரு மாதிரி கெட்டு போயிடும். இதே தான் நம்ம வந்து நம்ம பிரம்மச்சரியத்திலும் நம்ம பேருக்கு வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் இருக்கக்கூடாது, அதை ஒழுங்காக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும். அண்ணன் கற்றுக் கொடுக்குற மாதிரி முறை மாறாமல் விருஜயத்தை பண்ணிங்கன்னா அந்த கிணத்து தனியாக பாழாகாமல் எவாப்ரேஷன், அதாவது வந்து சூரிய வெளிச்சத்து மூலமாக இழுத்து எப்படி எவாப்ரேஷன் நேச்சுரல் ஆகுதோ நம்ம உடம்புக்கு விந்துஜயத்து மூலமாக உங்களோட பவரை நீங்கள் மேலே ஈர்த்துக்கலாம். இதனால் வந்து உங்களோட லைஃப் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.